மரியாதைக்குரிய மாநில தலைவர் கே எஸ் பாலமுருகன் அவர்களே, மாநிலத்துடைய துணைத் தலைவர் லயன் கோபதி அவர்களே, மற்றொரு துணைத் தலைவர் ஏ ஆர் செல்லும் அவர்களே, மாநில செயலாளர் சி செல்லும் அவர்களே, இந்த மாவட்டத்துடைய தலைவர் தம்பி எழுந்த அவர்களே, தம்பி வேலூர் அவர்களே, மாவட்டத்தை பொறுத்தவர்கள் சாய் குணேஷ் அவர்களே, மகளிரை சார்ந்த நிர்வாகங்களை நாட்காணி அவர்களே, மாநிலத்துடைய தொழில்துறை செயலாளர் அருமை சகோதரர் செந்தில் அவர்களே, மாநிலத்துறை செயலாளர் அருமை சகோதரர் ரவிகேஷ் அவர்களே, அனைவருக்கும் மதிய வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் எல்லா பிரிவுக்கும் அங்கீகாரம் இருக்கு. பேரன்பாடி என்பது ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் கீழே செயல்படுவது தான் பிரிவு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையிலே ரசவாத பிரிவு எழுதி தமிழ்நாட்டில் முதல் கொண்டு தமிழகத்திலே முதல் முறையாக அது மத்திய கிழக்கு மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாநிலத்தின் தலைவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாநிலத்தில் கணேசன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாவட்டம் வாசியான மாவட்டம் ஏன் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, ரசவாதம் பிரிவு முதல் கூட்டங்கள் நடந்தது, சிறுபான்மை பிரிவு கூட்டம் போது நடந்தது, நம்ம மாவட்டத்தில் நடந்தது, வழக்கஞ்சி பிரிவுடைய அறிவிப்பு கூட்டமும் நம்ம மாவட்டம் நடந்தது, அநேகமாக அறிவிக்கிற பல கூட்டம் வந்து மத்திய செடி மேற்கு மாவட்டம் நடக்குது. அது இந்த மாவட்டத்துக்கு பெருமையான தெரியல, எங்களுக்கு பெருமையான தெரியல. நான் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு காரணம், மத்திய செடி மேற்கு மாவட்டத்தில் ஒரு 30 நிகழ்ச்சி எடுத்திருக்கேன். என்ன நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு 30 நிகழ்ச்சி, 30 நிகழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பண்ணாங்க இல்லைங்களா, கலைஞர் 30 நாள் நிகழ்ச்சி, ஸ்டாலின் 30 நாள் நிகழ்ச்சி, புரட்சித் தலைவர் 30 நாள் நிகழ்ச்சி, அது மாதிரி நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நம்ம 30 நாள் நிகழ்ச்சி பண்ணாங்களா அப்படின்னு முடிவு பண்ணேன். தொடர் நிகழ்ச்சி, அது என்ன நிகழ்ச்சின்னு சொன்னால், ஆட்டோ ஓட்டர்களுக்கு வேட்டி சட்டை கொடுக்கறது, மகளிருக்கு சேலை கொடுக்கறது, 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டு கொடுக்கறது, 12 ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுக்கறது, 360 ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுக்கறது, செல்லும் மகள் திட்டம், பொன்மகள் திட்டம், இந்த மாதிரி திட்டம் நடத்தணும் சொல்லி முடிவு பண்ணி மொத்தம் 30 நிகழ்ச்சி, அதுல 10 நிகழ்ச்சி முடிச்சுட்டேன். ஒரு தலைவராக கூப்பிட்டு பொது நிகழ்ச்சி தான், ரோட்ல தான் நிகழ்ச்சி பண்றோம், சவுண்ட் சைஸ் போடுறோம், போராடுறாங்க, போலீஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்காம நம்மளை ஒதுக்கிற காலம் ஒரு காலம், அது அந்த காலம் சார், ஸ்டேஜ் வந்து கீழே போடுவாதீங்க சார், மேலே போடுங்க சார், ரோடு நிற்காதீங்க சார், டிராஃபிக்கை மறைக்காதீங்க சார், இப்போ தான் பேசவே மாட்டான். ஏன்னா கட்சி வளர்ந்து போயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு காலையில் கூட சேர்த்துப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, நம்ம எஸ்சியனுடைய மாவட்டத்தில் அரவிந்த் நிகழ்ச்சி பண்ணிருந்தார், ஒரு 100 மகளிருக்கு புடவை, 75 ஆட்டோ ஓட்டுறதுக்கு காக்கி சட்டை, காக்கி பேண்ட்டு, 75 பேருக்கு பெட்ஷீட், அதுக்கு நம்முடைய மாநில தொழில்துறை மரியாதைக்குரிய ஜிசி துரசாம் வந்தாங்க, போலீஸ் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க, சவுண்ட் சர்வீஸ் பர்மிஷன் வாங்கினாங்க, இன்ஸ்பெக்டர் வந்து சவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னார். நம்ம ஒன்றும் பேசல, நிகழ்ச்சி அத்தில இருந்தோம், நிறைய கூட்டம் வந்துடுச்சு, போலீஸ் வந்து கொஞ்சம் சார் தான் சார், இங்கே அதுலண்ணா இல்லை இங்கே அதுதான், நம்ம மீறி நடத்தி முடிச்சு தான் வந்தோம். என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, கட்சி ஒரு காலகட்டத்தில் பேரன்பாடிக்கு ஆள் இல்லை காலம், இப்போ நெசவாள பிரிவில் போஸ்டிங் இருக்குது, ஆட்கள் ஆட்கள் அறிவு வந்து போஸ்டிங் கம்மியாக இருக்குது. மாநிலத்தில் போய் கேட்குறாரு, இன்னொரு மாநில சேவை கொடுங்க, நம்மளோட அறிவிக்கிற தமிழ்நாடு முழுவதும் போடணும் அப்படின்ற மாதிரி எல்லா பிரிவுக்கும் அணிகளுக்குமே இன்னைக்கு போட்டி வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான அரசு, நல்லா தமிழக பாஜகவில் சேரும்போது 1990 இந்த இயக்கத்தை சேரும்போது ஆட்சி வருமா, கட்சி வளருமா அப்படின்னு நினச்சி பார்த்த காலம் வேறு. இன்னைக்கு அங்கே உட்காந்து நான் இங்கே பேசுகிறேன்னு சொன்னால் அது பிஜேபியில் மட்டும்தான் முடியும், இங்கே இருக்கிற யார் ஒன்றா நாளைக்கு நீ மாநிலத்தில் வரலாம், இங்க இருக்கிற யார் வேணா மாவட்டத்தில் ஆகலாம், யார் வேணா எம்எல்ஏ ஆகலாம், யார் வேணா எம்பி ஆகலாம், அது இந்த இயக்கத்தில் மட்டும்தான் முடியும், வேற எதுலையுமே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலயோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலயோ, இல்லை காங்கிரஸ்லயோ, கம்யூனிஸ்ட்லயோ, எதுலையுமே முடியாது. இப்போ மாநிலத்தில் பாலம் இருக்காங்க, அவங்க எங்க மாவட்ட பொறுப்பு வந்திருப்பாங்க, பகுதி பொறுப்பு வந்திருப்பாங்க, அப்படி படிப்படியா படிப்படியா தான் உழைப்புக்கு மரியாதை கொடுத்து உழைப்புகளை உயர்த்தி பிடிக்கிற ஒரே கட்சி எது கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான், அதை மாற்றமே கிடையாது. நாமெல்லாம் ஒன்றிணைவோம், செயல்படுவோம். இந்த கொரோனா காலத்தை கூட நம்ம தொடர்ந்து நம்முடைய பணி எந்த கட்சியுமே செய்யல, திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட உள்ள இருக்கான், கொள்ளை அடிச்ச மினிஸ்டர் உள்ள இருக்கிறான், கொள்ளை அடிச்சு உள்ள இருக்கிறான், நம்ம ரோடு போறோம், கிட்டத்தட்ட 100 நாள் சாப்பாடு போட்டோம்,
எல்லாமே தமிழகம் முழுவதுமே ஒரு வார்த்தை அமைச்சர் சொன்னார் அவ்வளோதான், உணவு இல்லாமல் உணவு கொடுன்னு சொன்னார் ஒரே வார்த்தை. நம்ம வரிசை கட்டிக்கிட்டு சொந்த படத்தை போட்டோம், வசூல பண்ணோம், சாப்பாடு குத்தோம், முட்டையை குத்தோம், அரிசியை குத்தோம், பருப்பை குத்தோம், எல்லாருமே இருக்கிற ஒட்டு மொத்தம் தமிழகத்திலேயே ஒரு மாற்றம் உண்டான காரணம் என்ன, கொரோனா தான். இந்த கொரோனாவை நம்ம இறங்கி வேலை செஞ்சோம், அதில் வெற்றி கட்டி கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்குது. ஒன்று பெறுவோம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.